பொதுப்பாதையை ஆக்கிரமித்து அடுக்குமாடி கட்டிடம் கட்டிய துணை மேயர் மற்றும் அவருக்கு உதவிய மாநகராட்சி அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதோடு ஆக்கிரமிப்பு சொத்தை பதினைந்து நாட்களில் ஒப்படைக்குமாறு மாநகராட்சி ஆணையருக்கு உள்ளாட்சி அமைப்புகள் நடுவர் மன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரை விளாங்குடி பகுதியைச் சேர்ந்த சிவாஜி என்பவர் உள்ளாட்சி அமைப்புகள் நடுவர் மன்றத்தில் அளித்த புகாரில் ஜெயஹிந்த்புரம் எம்ஜிஆர் கிழக்கு தெருவில் இருபது அடியாக பொதுச்சாலையை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் ஆக்கிரமித்து மூன்று அடுக்குமாடி வீடுகளை கட்டியுள்ளார் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை தடுக்க தவறிய மாநகராட்சி ஆணையர் மற்றும் துணை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர் மனுவில் கூறியிருந்தார் ஆனால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் பொதுப்பாதை தனிநபர் பெயரில் பட்டா பதிவு செய்யப்படாமல் இருப்பதாக உதவி ஆணையர் விளக்கம் அளித்திருந்தார் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு செய்துள்ளது உறுதியானதை அடுத்து துணை மேயர் மற்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளவும் மேலும் மூன்று மாதத்திற்குள் அறிக்கை அனுப்பவும் மாநகர ஆணையருக்கு உள்ளாட்சி அமைப்பு அமைப்புகள் நடுவர் மன்றம் உத்தரவிட்டுள்ளது